ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல வந்து நம்ம பயோட் சாவர்ட்ஸ்லாக்கு லெவல் 1 லெவல் 2 வீடியோல நான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தல அதுக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ பிடிஎஃப் சொல்யூஷன்ஸ் பதிலாக இது பெட்டர்ன்னு தோணுச்சு, வீடியோவை போட்டு அது நான் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்றேன். பயோட் சாவர்ட்ஸ்ல லெவல் 1 வீடியோல 6ல 2 க்வெஸ்சன் இருந்துச்சுங்க. ஸோ 6ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஒயர் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சிருந்தாங்களாம், -a/2ல இருந்து a/2 வரைக்கும் அந்த ஒயரை வச்சிருக்காங்களாம். அதுல வந்து கரண்ட் போகுதான். என்ன கேக்குறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தட் ஒயர் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாயிண்ட் வந்து பாருங்க, ஒயர் இப்படி இருக்குல்ல, அந்த லைன் ஆஃப் ஒயர் சொல்லுவோம், இந்த பாயிண்ட் வந்து அந்த அலாங் த ஒயர் இருக்கு. ஸோ இந்த ஒயர்னால நீங்க எந்த பாயிண்ட் எடுத்துக்கினாலும் அலாங் த ஒயர் அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒயர்னால கண்டிப்பா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிரைவ் பண்ணோம், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். இது பாருங்க, ஒரு ஒயர் இருக்கான், அந்த ஒயரோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே ஒன்று தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் 5 சென்டிமீட்டர்ஸ் ஃப்ரம் தி எய்தர் எண்ட் ஆஃப் த ஒயர். ஸோ இதுதான் இந்த எண்டு, ஒயரோட எண்டு. ஸோ இந்த எண்டில் இருந்து ஒரு பாயிண்ட் இருக்குமா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போத் எய்தர் எண்ட்ஸ், ஸோ இங்கிருந்தும் 5 சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். கண்டிப்பா அது நடுவில் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஒயருக்கு நீங்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா இது இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். மீனிங் இது 3 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இதுவும் 3 சென்டிமீட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த எண்ட்ல இருந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கு, இந்த எண்ட்ல இருந்தும் 5 சென்டிமீட்டர்ல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது ட்ரிப்ளட்ஸ் சொல்லுவோம், இது 3 இது 4 இருந்தால் தான் ஹைபோட்டினியூஸ் 5 வரும். 3 4 5 பைதாகரஸ் தியரம் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், பட் எனிவே இது வந்து 4 வரும். அவ்வளோதாங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்மில் என்ன, μ0π/4πA sin α + sin β. இங்கே ஆல்ஃபா பீட்டா கூட தெரியணுங்க, இது ஆல்ஃபான்னு எடுத்துப்போம், இது வந்து பீட்டான்னு எடுத்துப்போம். இங்கே ஒன்று கவனிச்சிங்கன்னா, சைன் ஆல்ஃபா ஈஸியாக சொல்லலாம், ஆக்சுவலி சைன் ஆல்ஃபாவும் சைன் பீட்டாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சைன் ஆல்ஃபானா ஆப்போசிட் பை ஹைபோடினஸ், அது என்ன வரும்னா ஆப்போசிட் 3 இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு 3, இது ஹைபோடினஸ் 5. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ μ0π/4π வந்து நீங்கள் 10⁻⁷ எழுதிக்கலாம். ஐ பதிலாக 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. பை டிஸ்டன்ஸ் இது ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது 4 சென்டிமீட்டர். ஸோ 4 பை 100 மீட்டர்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸில் மாற்றிக்கோங்க. அப்புறம் சைன் ஆல்ஃபா யூனிட்ஸ் இருக்காதுங்க, இங்கே 3 சென்டிமீட்டர் பை 5 சென்டிமீட்டர் வரும், அந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் சென்டிமீட்டர் பற்றி கவலைப்பட தேவையில்லை இங்கே ஆங்கிள்ஸில். ஸோ இது 3 பை 5 வரும் +3 பை 5. இந்த 100 மேலே போகுங்க, அது வந்து 10⁻⁵ ஆகும். அப்புறம் 5 பை 4 × 6 பை 5 வரும், 5 5 கேன்சல் பண்ணுங்க, இது 3s are, இது 2s are. ஸோ ஃபைனலி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 3 பை 2 × 10⁻⁵ யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து டெஸ்லா வரும். ஸோ இங்கே டெஸ்லாவில் கொடுக்கல, காஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பை 5 ஆனால் 1.5 × 10⁻⁵ நீங்கள் 10⁻⁰ × 10⁻⁴ டெஸ்லாவாக எழுதிக்கலாம். 10⁻⁴ டெஸ்லாவை நீங்க 1 காஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் காஸ் என்ன சொல்லியிருந்தேன், 1 காஸ் வந்து 10⁻⁴ டெஸ்லாவா இருக்கும். ஸோ 1.5 × 10⁻⁵ நீங்க 0.15 எழுதிக்கலாம், இது வந்து 1 காஸ். ஸோ 0.15 காஸ் வரும். அதே வீடியோல 12th ப்ராப்ளம் பாருங்க. இப்போ 2 ஒயர்ஸ் இருக்கான், கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்றாங்க. மிட் பாயிண்ட் கிட்ட லெட்ஸ் இது ஏ டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம், இதுவும் ஏ டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் கிட்ட நெட் ஃபீல்டு வந்து 10 μT சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஒயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வேர்டு வரும் B1னால, இந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே அவுட்வேர்டு வரும் B2னால. ஸோ இங்கே நீங்கள் B1 - B2 அப்படின்னு எழுதிக்கலாம், அது வந்து 10 சொல்லியிருக்காங்க. B1 பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னா μ0I1 ஃபார்மில் என்ன, இன்ஃபைனட் லாங் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு இடத்துல μ0I1 / 2πA, இது இன்ஃபைனட்லி லாங் ஒயர், இன்ஃபைனட்ல ஸ்டார்ட் ஆகும் இன்ஃபைனட்ல எண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஒயரும் இன்ஃபைனட்ல ஸ்டார்ட் ஆகும் இன்ஃபைனட்ல எண்ட் ஆகும். -μ0I2 / 2πA இது வந்து 10 டெஸ்லா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் கேஸில் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறாங்களாம். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து
லெட்ஸ் சே இது ஐ டூவை நான் ரிவர்ஸ் பண்ணேன், எப்படி இருக்கு? ஐ ஒன் அப்படியே தான் இருக்கு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த பி ஒன்னால இன்வர்ட் வரும், பி டூனாலையும் இன்வர்ட் வரும். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பி ஒன் ப்ளஸ் பி டூ ஆகும். சேம் டைரக்ஷன்ல இருந்தால் வெக்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், மேக்னிடியூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஒன் ப்ளஸ் பி டூ வந்து 30 வரும். இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க, மியூ நாட் ஐ ஒன் பை டூ பை ஏ ப்ளஸ் மியூ நாட் ஐ டூ பை டூ பை ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மைக்ரோ டெஸ்லா. ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூவை டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணால் உங்களுக்கு மியூ நாட் பை டூ பை ஏ கேன்சல் ஆகிடும். ஃபைனலி இந்த மாதிரி டேர்ம் வரும், ஐ ஒன் மைனஸ் ஐ டூ பை ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ இஸ் ஈக்குவல் டு 10/30. இங்கேயும் மைக்ரோ இருக்குங்க, இங்கேயும் மைக்ரோ இருக்கும், அந்த மைக்ரோ மைக்ரோவும் கேன்சல் ஆகிடும், அதுவும் நீங்கள் கவனிக்கணும். ஜீரோ ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 3i1 - 3i2 இஸ் ஈக்குவல் டு i1 + i2. ஐ டூவை இந்த சைடு எடுத்துக்குவாங்க, 2i1 இஸ் ஈக்குவல் டு 4i2. i1 / i2 இஸ் ஈக்குவல் டு 2/1. ஸோ 2:1 வரும். இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது அதே வீடியோவில் 13th ப்ராப்ளம். இனிஷியலாக இதில் கரண்ட் அனுப்புகிறாங்களா, இதுவும் கரண்ட் அனுப்புகிறாங்களா, ரெண்டுமே இன்ஃபினிட் லாங் ஒயர். ஸோ இந்த ஒயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இன்வர்ட் வரும், இந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் வரும். ஸோ இது ஒன்னு வச்சுக்கலாம், ஒன்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட், டூனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா பி ஒன் மைனஸ் பி டூ. இது வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஎனு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பி ஒன் பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னா மியூ நாட் ஐ பதிலாக 2/2 பை ஏ, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தான், மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஏ இருந்தால் இதுவும் ஏ தான். மியூ நாட் இன்ட்டு 2/2 பை ஏ மைனஸ் மியூ நாட் இன்ட்டு 1/2 பை ஏ இஸ் ஈக்குவல் டு பிஎன்னு சொல்லியிருக்காங்க. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மியூ நாட் பை டூ பை ஏ காமன் எடுங்க, உங்களுக்கு 2 - 1 வரும். ஸோ 2 - 1 வந்து 1 வரும். ஸோ மியூ நாட் இன்ட்டு 1/2 பை ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் கேஸில் இதை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்களாம். ஸோ இது இருக்காது, 2 ஆம்பியர் இருக்காது, ஓன்லி 1 ஆம்பியர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதனால மட்டும்தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கும். ஃபைனல் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல் வந்து ஓன்லி ஒரே 1 ஆம்பியர்னால மட்டும்தான் இருக்கும். ஃபார்முலா வந்து மியூ நாட் இன்ட்டு 1/2 பை ஏ அப்படின்னு போடலாம். ஆனால் இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணால் மியூ நாட் இன்ட்டு 1/2 பை ஏ வந்து அது பி எனக்கு வந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே தான் வருது, ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல் வந்து பி இருக்கும். இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது ஐஐடிக்கு நீட் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இங்கே ரெண்டு இன்ஃபைனட் லாங் ஒயர் இருக்கு, இன்ஃபைனட்ல இருந்து கரண்ட் இப்படி வந்து அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கரண்ட் இப்படி போகுது, இன்ஃபைனட்டுக்கு போகுது. ஸோ இது நீங்கள் ரெண்டு ஒயராக எடுத்துக்கலாம். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு ஒயர்னாலே இங்கே மேக்னெட்டிக் ஃபீல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல் கண்டுபிடிங்க. இது நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து ட்ரா பண்ணுங்கள். இது பாருங்கள், இது டோட்டலாக 120ஆ கண்டிப்பாக இது 60 இருக்கும், பாதி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடுங்க, இந்த பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடுங்க. இதுதான் நம்ம ஏன்னு எடுத்துப்போம். ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு, நீங்க மியூ நாட் ஐ பை 4/a சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா போடலாம், இல்லாட்டி மியூ நாட் பை 4/a காஸ் தீட்டா 1 - காஸ் தீட்டா போடலாம், எது வேணாலும் போடலாம். நான் இங்க சைன் ஆல்ஃபா பீட்டா போடுறேங்க, லெட்ஸ் இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். பீட்டா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த எண்டை நீங்க கனெக்ட் பண்ணும், இதுதான் நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஆல்ஃபா என்ன இருக்குன்னா இங்க 90 டிகிரி பாருங்க, இது 90, இது 60 இருந்தா இது கண்டிப்பா 30 இருக்கும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ஃபா நீங்கள் 30 டைரெக்டாக சொல்லிக்கலாம். அப்புறம் இது பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கும், இந்த ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பீட்டா வந்து அப்ராக்சிமேட்லி நீங்கள் 5/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப தூரத்தில் இருக்கு, அவ்வளோதாங்க. இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்கே மியூ நாட் ஐ பை 4/5 இங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கூட அவங்க அது கொடுக்கல, ஆனால் இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இது டிஎன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிஎன் எடுத்துக்கோங்க. D வச்சு நீங்கள் ஏயை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சைன் 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடினஸ். ஸோ ஏயை நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், D இன்ட்டு சைன் 30 வந்து √3/2, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபா வந்து 30 டிகிரி, சைன் 30 சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் 30 வந்து 1/2 வரும், ப்ளஸ் சைன் பீட்டா. ஸோ இது வந்து எவ்வளோ வரும்னா 90 டிகிரி, சைன் 90 வந்து 1, அவ்வளோதாங்க இங்கே. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இங்கே 3/2 வரும் பாருங்க, இங்கே ஒரு ஹாஃப், இங்கே ஒரு ஹாஃப் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி மியூ நாட் ஐ பை 4/5 டி √3, 3/2 இருக்கும்ல, அதில் 3 மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ஹாஃப் ஆஃப் கேன்சல் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே 3 இருக்கும் பாருங்க, இதுவும் கேன்சல் ஆகிட்டு ரூட் 3 வரும். ஸோ இங்கே நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், ரூட் 3 மியூ நாட் ஐ பை 4 பை டி அப்படின்னு வரும். இது இந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்ம இப்படி வைங்க, ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெர்ட் வரும். ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதனால இன்வெர்ட் வரும். இப்போ இதனாலையும் அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதே வேல்யூ தான் இருக்கும், பட் டைரக்ஷன் கூட பாருங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல உங்கள் தம் வைங்க, இங்கே ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் தான் வரும். ஸோ இங்கே நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஒயர்னாலையும் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த ஒயர்னாலையும் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணணும். ஏன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கு, பிளஸ் அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ B1 பிளஸ் B2 அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால 2 அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 3 மியூ நாட் ஐ பை 4πd அப்படின்னு வரும். இது 2, 4 கேன்சல் பண்ணுங்க, டி ஆப்ஷன் வரும். இது லெவல் 2 தேர்ட் ப்ராப்ளம்ங்க. இது ஸ்குவேர் லூப்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க சென்டர் கிட்ட. ஸோ ஸ்குவேர் லூப்ல ஐ கரண்ட் அனுப்புறாங்க. ஸோ இந்த ஒயர்னால, இந்த பர்டிகுலர் ஒயர்னால இந்த சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிங்க. சைட் லென்த் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க, இது ஃபுல்லா ஏ. ஸோ கண்டிப்பா இது வந்து A/2 இருக்கும். இப்போ இதுல ஐ கரண்ட் அனுப்புறாங்க, கண்டிப்பா இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னா, இது பாருங்க, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது 45 இருக்கும், இதுவும் 45 இருக்கும். ஏன்னு நம்ம பார்த்தோம், ஒன்று கவனிச்சிங்கன்னா இது மொத்தமாக 360 இருக்கும், இது 90 இருக்கும், இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90 இருக்கும். ஸோ ஈச் சைடு சப்டென்ஸ் கிரியேட்ஸ் 90 அட் த சென்டர். ஸோ இந்த சைடு வந்து இந்த பாயிண்ட் கிட்ட 90 சப்டென் பண்ணும். ஸோ ஈக்குவலாக இருக்கும், 45 அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒயர்னாலே இங்கே நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஒயர் 1 வச்சுக்கலாம், அது வந்து மியூ நாட் ஐ பை 4π(2). பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஒயருக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து A/2. ஏன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லா ஏ, இது சென்டர்னால பாதி தான் இருக்கும். ஸோ A/2 சைன் 45 பிளஸ் சைன் 45. ஸோ இங்க மியூ நாட் ஐ பை இது கேன்சல் பண்ணுங்க, 2πa வரும். இது சைன் 45 வந்து 1/√2, இதுவும் 1/√2, 1/√2 பிளஸ் 1/√2 ஆட் பண்ணீங்கன்னா 2/√2 வரும். 2 கேன்சல் பண்ணலாம், மியூ நாட் ஐ பை ரூட் 2πa. இப்போ இந்த ஒயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க, உங்க தம்ம இந்த டைரக்ஷன்ல இங்க ஃபிங்கர்ஸ் வந்து இன்வெர்ட் வரும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயர்னாலையும் பாருங்க, இதே வேல்யூ தான் இருக்கும். டைரக்ஷன் பாருங்க, உங்க தம்ம இந்த டைரக்ஷன்ல இங்க ஃபிங்கர் இன்வெர்ட் வரும். இதனாலையும் பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் வரும், இதனாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் வரும். ஸோ இங்க நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே சேம் டைரக்ஷன் இருந்தால் வெக்டர்ஸ் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 4 மியூ நாட் ஐ பை ரூட் 2πa அப்படின்னு வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 4 நீங்கள் 2×2 எழுதிக்கலாம். ஒரு ரூட் 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலி 2√2 மியூ நாட் ஐ பை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அதே வீடியோவில் இது 7th ப்ராப்ளம்ங்க, இஎஃப்ஜி ஒயர் இருக்கு. இந்த இஎஃப்ஜி ஒயர்னால ஒவ்வொரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருந்தாங்க. இஎஃப்ஜினால இந்த ஏ பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க தம் இந்த டைரக்ஷன்ல வைங்க, ஃபிங்கர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வெர்ட் வரும், இந்த ஒயர்னால இங்க இன்வெர்ட் வரும். அதே மாதிரி இந்த ஒயர்னாலையும் பாருங்க, இதுல கரண்ட் இப்படி போகுது இல்ல, தம் இந்த டைரக்ஷன் வைங்க, இதனாலையும் இங்க இன்வெர்ட் தான் வரும். ஸோ ஏ கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் இருக்கும். ஸோ ஏ கிட்ட இன்வெர்ட் வரும், இது கரெக்ட் ஆப்ஷன் தான். இது மல்டிபிள் ஆன்சர்ஸ்ங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இதுல இருக்கு. இப்போ இது பாருங்க, பி பாயிண்ட்னால பாத்தீங்கன்னா இந்த ஒயர்னால இங்க இன்வெர்ட் வரும். ஆனா இந்த ஒயர்னால தம் இப்படி வைங்க, இந்த சைட் பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் வந்து அவுட்வேர்டு வரும். ஸோ ஈவன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் அவுட்வேர்டு இருந்தாலும் பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து எப்படி இருக்கோ பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒயர் இங்க இருக்குங்க, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 இருக்கு சான்ஸ் இல்லை, பட் நீங்க கால்குலேட் பண்ணி கூட பார்க்கலாம், ஆங்கிள் வச்சு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா 0 ஆகாது. ஏன்னா ஒயர், இந்த ஒயர் இந்த பாயிண்ட்க்கு கிட்டத்துல இருக்கு, ஆனா இந்த ஒயர் கொஞ்சம் தூரத்துல இருக்கு பாருங்க, எஃப்ஜி ஒயர் பில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆகிற சான்ஸ் இல்லை. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல் அட் சி இஸ் அவுட்வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒயர்னால இங்க தம் இந்த டைரக்ஷன்ல வைங்க, ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டு வரும். ஸோ இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவுட்வேர்டு வரும், இதுல கரண்ட் இப்படி வருதுங்க, தம் இந்த டைரக்ஷன்ல வைங்க, இங்க ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அவுட்வேர்டு தான் வரும்.
ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே அவுட்வேர்டு இருக்குங்க. ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே அவுட்வேர்டு தான் இருக்கு. அப்புறம் டி கிட்ட பாருங்க, இதில் கரண்ட் இப்படி தானே வருது, தம் இப்படி வாங்க, இந்த ஒயர்னால எஃப்ஜி ஒயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வேர்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதில் கரண்ட் இப்படி வருது, இந்த ஒயரில் கரண்ட் இப்படி வருது பாருங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டு வரும், இந்த ஒயர்னால இந்த சைடு ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டு வரும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இஎஃப், அது வந்து அவுட்வேர்டு இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயருக்கு கிட்டத்தில் இருக்கு பாருங்க, ஆனால் இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக இதனால தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நெட் ஃபீல்டு பாருங்கள் இன்வேர்டு தான் இருக்கும், ஏன்னா இந்த வேல்யூ தான் அதிகம், இன்வேர்ட் வெக்டர் வேல்யூ தான் அதிகம். கண்டிப்பாக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வேர்ட். ஏசிடி ஆப்ஷன்ஸ் மூணுமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.